அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இந்த வருடத்தின் முதல் சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமியை அடுத்து வரும் நான்காவது நாள் அப்படிங்கிறது நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம அழைப்போம் சங்கடம் அப்படின்னா துன்பம் ஹர என்றால் அழிப்பது நமக்கு ஏற்படும் அனைத்து வகையான துன்பங்களையும் அறவே நீக்கி நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் முதல்வனை முக்கன் முதல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்து நம்ம வழிபடுவதற்கு மிகவும் அருமையான நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள் தாங்க அதுவும் இந்த வருட பிறப்பு அதாவது ஆங்கில வருட பிறப்பு தான் இருந்தாலும் அது ஒரு புதிய தொடக்கம் தானே அந்த வருடத்தில் இந்த வரக்கூடிய இந்த வருடத்தில் எந்த விதமான சங்கடங்களும் நம்மை அண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுமுதற் கடவுள் கணபதியை நாளைக்கு நம்ம அனைவருமே வணங்கி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மாலை நேரத்தில் நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை அனைவரும் மேற்கொள்ளலாம் அதற்கு தேவையான பொருள்களை இன்றோ இல்லை நாளை காலையோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாலை நேரத்துல நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்ட நிறைய பேர் புராணங்கள்ல புராண காலத்திலிருந்தே நிறைய பேர் அவ்வளவு நன்மைகளை அடைந்திருக்கிறாங்க அதாவது வழிபடுவதற்கு மிக மிக எளியவராக இருப்பவர் தான் விநாயகர் ஒரு மஞ்ச பிள்ளையார் ஒரு சாணத்துல பிடிச்சு வச்சாலே அங்க வந்து பிள்ளையார் ஆவாகனம் ஆயிடுவார் இப்படிதான் எனக்கு வைக்கணும் அப்படிதான் வைக்கணும்னு எந்த வித கட்டுப்பாடுகளும் அவருக்கு கிடையாது மஞ்சள்ல நீங்க ஒரு பிடி பிடிச்சு வச்சு அதுல ஒரு குங்குமம் வச்சு ஒரு அருகம்புல் சொருகி வச்சாலே அங்க வந்து முழு முதற் கடவுள் ஆஜராகிடுவாரு நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதை கேட்டு நம்மளுக்கு வேணுங்கிற வரங்களை அள்ளி தருவதற்கு அவர் ரெடியா அமர்ந்திருப்பாரு எல்லா விசேஷத்துலேயும் அவர் இல்லாம ஒரு விசேஷமும் நடக்காது முழு மரியாதை முதல் மரியாதை யாருக்கு அப்படின்னா நம்ம விநாயக பெருமானுக்கு தான் அதனாலதான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அவருக்கு வந்து நவக்கிரக பதவி கிடைத்ததே இந்த பிள்ளையாரால் தான் அது மட்டும் இல்லாம சக்தி ஒரு முறை சிவனை பிரிந்திருந்த போது இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து தான் அவர் சிவனோட சேர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கிருஷ்ண பரமாத்மா பிருகண்டி முனிவர் எல்லாம் இந்த விரதத்தை கடைபிடித்து தான் விநாயகரோட அருளை பெற்றாங்களாம் சோ தேவர்கள் அந்த தெய்வங்களே அவரை வணங்கி நிறைய அனுகூலத்தை பெற்றிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் அவரை வழிபடக்கூடிய இந்த சிறந்த நாளில் அவரை நிச்சயமாக நாம் வழிபட வேண்டும் என்ன வழிபாடு எப்பொழுது எப்படி செய்யணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் வாங்க நாளைய தினம் மாலை நேரத்துல ஏன்னா சங்கடகர சதுர்த்தி என்பது மாலை நேரத்துல தான் பூஜை செய்வாங்க அதாவது ஆறு மணிக்கு மேல நீங்க உங்க வீட்ல ஏற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளருக்கு இலை தீபம் அந்த வெள்ளருக்கு இலை கிடைக்கலன்னா நீங்க மற்ற எருக்க இலை செடிகள்ல இருந்து நீங்க இலையை எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே வந்து நம்ம திங்கக்கிழமை தோறும் நீங்க பிள்ளையாருக்கு இந்த எருக்க இலை தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த வெள்ளருக்கு செடி அப்படிங்கறதே ஒரு தெய்வீக மூலிகை அப்படின்னு தான் சொல்லப்படுது சிவனின் அம்சமாக இதனை பாக்குறாங்க ஆனா இது வந்து வீட்டுல வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு தான் இருக்கு ஒரு சாரார் பால் வடியக்கூடிய கூடிய எந்த விதமான மரங்களையும் செடிகளையும் நம்ம வீட்டில் வளர்ப்பது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சாரர் இதை வளர்ப்பதில் ஒன்றுமே தவறு கிடையாது இது தாரா தாராளமாக நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எந்தவித சக்திகளும் நம்ம வீட்டுக்குள் நுழையாமல் இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த வெள்ளருக்கு செடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோங்க இந்த வெள்ளருக்கு இலை இந்த பூக்கள் எல்லாம் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவும் உகந்தவை அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா நம்ம வெள்ளருக்குல வந்து இந்த அரைநான் கயிறு வந்து கட்டுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் திருஷ்டி கழிப்பதற்காக அதெல்லாம் கட்டுவாங்க திரி கூட நிறைய பேர் செஞ்சு அந்த வெள்ளருக்கு வேர்லேருந்து திரிநூல் செஞ்சு அதை வந்து தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்துவாங்க இது எல்லாமே வந்து நமக்கு நன்மையை தரக்கூடியது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த இலைக்கு உண்டு அதுவும் நம்ம விநாயகர் வழிபாட்டின் போது நம்ம இதை செய்யும்போது அது மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஒரு வழிபாடாக மாறுது ஏன்னா விநாயகருக்கு நம்ம வெள்ளருக்கு விநாயகர் வீட்ல இருப்பதே அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க அத மாதிரி இந்த வெள்ளருக்கு இலை பூக்களை கொண்டு நம்ம விநாயகரை அர்ச்சிக்கும் பொழுதும் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போதும் நாம் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க வெள்ளருக்கு கிடைக்கலனா உங்களுக்கு எந்த எருக்க நிலை கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க அத மாதிரி பூக்களும் ஐந்து எடுத்துக்கோங்க இந்த வழிபாட்டுல பூக்கள் கிடைக்கலனா கூட நீங்க கவலைப்பட வேண்டாம் இலைகள் மட்டும் கிடைச்சதுனா கூட போதும் ஐந்து இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்க பார்த்துக்கோங்க சுத்தப்படுத்திட்டு அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த பூக்களையும் இப்படி வச்சுட்டு அழகாக ஒரு தீபம் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் நூல் திரியோ போட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க வடக்கோ அல்லது கிழக்கு முகமாக அந்த தீபம் எரியணும் இதை ஏற்றிட்டு நீங்கள் பிள்ளையார் படம் நிச்சயமா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் பிள்ளையார் படத்துக்கு முன்பு இதை ஏற்றி வச்சுட்டு யாரெல்லாம் வந்து உட்கார முடியுமோ உட்கார்ந்து பண்ணுங்க இல்லை நிற்க முடியுமோ நின்று பண்ணுங்க இல்லை சேரில் தான் என்னால் உட்காந்து பண்ண முடியும்னா சேரில் உட்காந்து இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தீபத்துக்கு முன்பு நீங்கள் அமர்ந்து ஓம் கணபதியே போற்றி அல்லது ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க ஒரு பதினெட்டு முறையோ இல்ல ஐம்பத்தி நாலு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ நீங்க வந்து உச்சரிங்க உங்களுக்கு என்ன சங்கடம் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சங்கடம் இந்த வருடம் எனக்கு ஒரு புதிய பாதையை நீங்க காட்டணும் அந்த சங்கடத்துலேருந்து இருந்து நாங்க கூடிய சீக்கிரம் வெளியில வரணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க முழு மனதோடு வேண்டிக்கோங்க அந்த பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வேண்டுங்க ஏனோ தானோன்னு வேண்டாதீங்க எவ்வளவோ செஞ்சிட்டோம் இதில் தான் வந்து சரியாக போதா அப்படின்னு வந்து அரை மனதோடு எதையும் செய்யாதீங்க நிச்சயமா பிள்ளையார் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்க நிச்சயமாக அது நிறைவேறும் ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் இந்த தீபம் எரியட்டும் அதற்கப்புறம் நீங்களா இதை குளிர்விச்சிடலாம் மறுநாள் இந்த இலையையும் இந்த பூக்களையும் கால்படாத இடத்துல போட்டுடுங்க அதாவது புதன்கிழமை காலையில் தீபத்தை வந்து நம்ம என்ன திருநூல்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே அப்புறப்படுத்திடலாம் தீபத்தை கழுவிட்டு வேறு ஒரு வேண்டுதலுக்கு வேறு ஒரு பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து சில பேர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த வெள்ளிற்கு இலை தீபம் ஏற்றுவதும் ரொம்ப நல்லது ஆனால் நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது அல்லது மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சதுர்த்தி தினங்களில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு தீபத்தால் நீங்கும் உங்களுக்கு குழப்பலாம் எவ்வளோ வழிபாடு சொல்கிறீங்க நாங்கள் எதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வழிபாடு நம்ம சொல்கிறோமோ அதை நீங்கள் செய்யுங்க இப்போ பிள்ளையார்னா இதை செய்யலாம் முருகர்னா வெற்றிலை தீபம் செய்யலாம் வாராகினா அந்த வழிபாடு செய்யலாம் அதனால உங்களுடைய விருப்பம் தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது நம்ம போடுறோம் உங்களுக்கு அதுல எது செட் ஆகுதோ நீங்க அதை செய்யுங்க அவ்வளவுதான் சரிங்களா இதை யாராலெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் நிச்சயமா இதை செஞ்சு பயனடைங்க இப்போ இந்த பதிவை நீங்க பார்த்துருப்பீங்க இத வந்து நிச்சயமா யாரெல்லாம் நாளைக்கு செய்ய முடியுதோ அவங்க எல்லாம் நிச்சயமா நாளைக்கு செய்யுங்க இப்ப முடியல அப்படிங்கிற பட்சத்துல கவலை வேண்டாம் அடுத்த சங்கடகர சதுர்த்திக்கு நீங்க இந்த வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம் ஏதாவது ஒன்று நம்ம நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தா நிச்சயமாக அதற்கான பலனை நம்ம அனுபவிக்கலாம் அது சிலருக்கு சீக்கிரம் முடியும் சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும் அதனால நீங்கள் மனம் தளர வேண்டாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் ஒரு நல்ல பதிவு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் யாரெல்லாம் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் உடனுக்குடன் தரப்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி